சங்க சக்கரம் சார்பாக என்னுடைய அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னீங்கன்னா, ப்ளஸ் டூ என்னங்க, அதான் பாஸ் சொல்லியாச்சுல, அப்புறம் என்ன இன்னும் திரும்பி என்ன ப்ளஸ் டூ சப்ஜெக்டு அப்படின்றீங்களா? ஒன்றும் இல்லை, இந்த பேண்டமிக் சுச்சுவேஷன், கிட்டத்தட்ட ஸ்கூலில் வந்து பாதி நாட்கள் வந்து ஆன்லைன் கிளாஸ் இப்படியே போயிட்டு இருந்த நேரத்தில் டுவெல்த்து பரீட்சை நடக்குமா நடக்காதான்னு ஒரு பெரிய குழப்பம் இருக்கும்போது, தமிழக அரசினுடைய மாண்புமிகு முதல்வர் ஒரு மாணவருடைய நலம் கருதி ஒரு நல்ல முடிவை அறிவித்தாங்க. எல்லோரும் இந்த ப்ளஸ் டூ தேர்வில் தேர்ச்சி அப்படின்ற அறிவிப்பு மாணவர்களை ரொம்ப சந்தோஷத்திலேயே மூழ்கடிச்சிருச்சுன்னு சொல்லலாம். அடுத்து என்ன விஷயம் வருதுன்னா, தொடர்ச்சியாக சரி எல்லோரும் பாஸு, உயர்கல்விக்கு போனோம், அதுக்கு மதிப்பெண்கள் ரொம்ப முக்கியமாச்சே, அதை எப்படி டிசைட் பண்ணுறது? அதுக்கும் நல்ல விளக்கம் கொடுத்துருந்தாங்க. பள்ளி கல்வித்துறையினுடைய செயலாளர் தலைமையில் ஒரு குழு அமைச்சு அந்த குழுவுக்கு வரக்கூடிய பரிந்துரைகள் அடிப்படையில் மதிப்பெண்களை வந்து நாம் மாணவர்களுக்கு வழங்கலாம் அப்படின்றதான் அந்த அறிவிப்பு. எப்படி போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு ஆளாளுக்கு ஒரு கருத்து இருக்குது. இதில் முக்கியமாக பேரண்ட்ஸ்லேருந்து ஒரு கருத்து இருக்குது, படிச்சுட்டு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்து ஒரு கருத்து இருக்குது, நடுநிலையாளர்கிட்ட இருந்து ஒரு கருத்து இருக்குது. இப்படி எல்லா கருத்துக்களையும் நாம் இன்றைக்கி கன்சாலிடேட் பண்ணுவோங்க. அதைத்தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா, ஆல்பாஸ் சொன்னாலும் கூட அவங்களுக்கு வந்து 9th, 10th, 11th இந்த மார்க்குகளை மதிப்பெண்களை அடிப்படையாக வச்சு மதிப்பெண்கள் போடலாம்னு ஒரு கருத்து வந்துக்கிட்டு இருக்குது. அதுவும் இன்னும் உறுதிப்படுத்தப்படாமல் தான் இருக்குது. அதுபோக பார்த்திங்கன்னா, இது நம்ம பசங்களுக்கு சரிப்பட்டு வருமா? ஸ்டேட் போர்ட் சிலபஸில் படித்த பசங்க வந்து பார்த்திங்கன்னா, 10th வந்து அறிவியல் அல்லது சயின்ஸ் அப்படின்னு சொல்லி மீடியத்துக்கு தகுந்த மாதிரி படிச்சிருப்பாங்க. ஆனால் இதே இது சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸு, ஐசிசி ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா, 6th சயின்ஸை டிவைட் பண்ணி படிச்சிருப்பாங்க. பிசிஎஸ் தனியாக, கெமிஸ்ட்ரி தனியாக, பயாலஜி தனியாக அப்படின்னு அவங்களுக்கு தனித்தனி சப்ஜெக்டாகவே படித்து வந்திருப்பாங்க. அதுபோக அவங்களுக்கு வந்து கிரேட் சிஸ்டம், நமக்கு வந்து மார்க் சிஸ்டம். இது வந்து நம்ம பசங்களுக்கு வந்து மன ரீதியாக அவங்கள அக்செப்ட் பண்ணிக்குவாங்களா அப்படின்றதெல்லாம் ஒரு பெரிய கேள்வி இந்த இடத்துல நமக்கு வருது. ஏன்னு கேட்டிங்கன்னா, சிபிஎஸ்சி பேட்டர்னே வேறு, நம்ம ஸ்டேட் போர்ட் பேட்டர்னே வேறையாக இருக்குன்றதான் இதில் நம்ம கவனமாக எடுத்துக்க வேண்டிய ஒரு விஷயம். சரி, நம்ம ஆளுங்க வந்து 10th நிறையா மார்க் எடுத்து என்ன சொல்கிறேன்னா, 10th ஏகப்பட்ட மார்க் எடுத்துட்டேன், எனக்கு அப்படியே போட்டாங்கன்னா 12th அருமையாக மார்க் வந்துடும் அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக சொல்கிறான். 10th மார்க் குறைஞ்சி எடுத்திருக்கான் பார்த்தீங்களா, அவன் என்ன சொல்கிறான், ஏங்க 10th நிறையா மார்க் எடுத்தேன் பார்த்தீங்கன்னா, 12th 350 தாண்டதுக்கே திணறிக்கிட்டு இருக்கான், 10th மார்க் ரொம்ப கம்மியாக எடுத்தவங்க கூட அசால்ட்டாக ப்ளஸ் டூவில் 500, 550 எடுத்துக்கிட்டு இருக்கான். இதெல்லாம் நம்ம பார்த்தது இல்லையா, இது எப்படி சரியாக வரும்? 10th சயின்ஸ் மட்டும் படிச்சிருப்பான், இப்போ நான் ஃபிசிக்ஸ் தனியாக, கெமிஸ்ட்ரி தனியாக, பயாலஜி தனியான்னு படிக்கும்போது எனக்குன்னு ஒரு அக்கறை எடுத்து போட்டி போட்டு நாங்கள் 550 எடுப்போம்ல, அதனால் எப்படி 10th மார்க்கு மட்டும் வச்சு போடுறது, அதெல்லாம் சரியாக வராதுங்க அப்படின்னு ஒரு பக்கம் ஒரு பெரிய அங்கலாய்ப்பு இருந்துக்கிட்டே இருக்குது. சர்ரா தம்பி, 10th மார்க்கை விட்டுலாம், 11th மார்க் எடுத்துக்கோம்டா, அதில் நீ தனித்தனி சப்ஜெக்டை தானே படிச்சிருக்க அப்படின்னா, ஏன் அங்கிள், 10th உளுந்து உளுந்து முட்டி முட்டி படித்து மார்க் எடுத்துருக்குறோம், 11th அதை வச்சு நாங்கள் ஹையர் ஸ்டடீஸ் எதுக்கும் அந்த மார்க்கை எடுத்துக்கிறதுலனால நாங்கள் பாஸ் ஆனால் போதும் அப்படின்னு நாங்கள் 10th உழைச்ச உழைப்புக்கு நாங்கள் ரொம்ப ரிலாக்ஸாக ஏதோ எங்களால் முடிஞ்ச மார்க் எடுப்போம் அப்படின்னு சொல்லி நாங்கள் ஒரு 350 மார்க் எடுத்தாலே பெரிய மார்க் நினச்சிட்டு நாங்கள் ரொம்ப அசால்ட்டாக 11th கிராஸ் பண்ணி வருவோம். ஸ்கூல்லையும் கூட ரொம்பலாம் மெனக்கிட மாட்டாங்க, ஏன்னா 11th மார்க்கு எந்த விதமான கட் ஆஃபோ அல்லது ஹையர் ஸ்டடீஸில் எந்த விதத்திலும் பெருசாக அதை கருதுறது இல்லைனால நாங்கள் 11th வந்து ஒரு பெருசாகவே கருதலை. அப்படின்றப்ப 11th மார்க்கை தூக்கி அப்படியே வச்சுக்கிட்டா எப்படி அங்கிள் சரியாக இருக்கும்? அதனால் அதுவும் சரியாக வராது அங்கிள் அப்படின்றான். ஏண்டா, 10th மார்க் நிறைய எடுத்துமே அதை ஒத்துக்கிறான், 11th மார்க் எடுத்தையும் ஒத்துக்கிறான், இந்த மார்க் குறைஞ்சவங்க தான் பெரிய பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால், அப்போ இதுக்கு என்னதான்டா தீர்வு, உனக்கு என்னதான்டா யோசனை வச்சுருக்க அப்படின்னா வித்தியாசமாக சொல்கிறானுங்க. அதையும் பார்ப்போம். 12th ஆரம்பித்து தினசரி காலையில் 8:30 9 மணிக்குள்ளார ஆன்லைனில் டெய்லி அட்டெண்டன்ஸ் எடுத்துருவாங்க கிளாஸ் டீச்சர். டெய்லி 1 ஹவர் ஏதோ டைம் டேபிள் மாதிரி வச்சு அழகாக எல்லா சப்ஜெக்ட் டீச்சர்ஸும் ஆன்லைனில் கிளாஸ் எடுத்துருக்குறாங்க. ஆன்லைனில் கிளாஸ் எடுத்தது மட்டும் இல்லை, ஆன்லைனில் ஒரு வீக் டெஸ்ட் மாதிரி அப்பப்போ எங்களுக்கு நடத்தின பாடத்துலேருந்து டெஸ்ட்டு வச்சு அதுக்கு திருத்தி மார்க்கெல்லாம் போட்டு இதெல்லாம் நாங்கள் பேரண்ட்ஸ் சைனோட நாங்கள் எல்லாம் ஃபாலோ பண்ணி வச்சுக்கிட்டு தான் அங்கிள் இருக்கிறோம். அதுலெல்லாம் நல்ல மார்க் எடுத்தது இல்லையா? ஏன் ப்ளஸ் டூவில் படிக்கும்போது, ஸ்கூல் படிக்கும்போது குவார்ட்டர்லி மார்க்கு பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக இருப்பான். அப்போ தான் நமக்கு வீட்டில் ஒரு இடி விழுகும், பள்ளிக்கூடத்தில் ஒரு இடி விழுகும். இதெல்லாம் தாண்டி நம்ம ஃபியூச்சரில் நம்ம போகிற காலேஜ்லாம் நம்ம மனசு கண்ணுக்குள்ளே வந்து வந்து போய்கிட்டு இருக்கோம். கட் ஆஃப்னு ஒன்று இருக்குடா, கட் ஆஃப்னு இருக்குடா, கட் ஆஃப் நோக்கி ஓடுறான்னு சொல்லி நம்ம உள் மனசு சொல்ல சொல்ல குவார்ட்டர்லியில் 250 எடுத்தவனும் ஃபெயிலானவன் கூட பார்த்திங்கன்னா 12th பப்ளிக்கில் பார்க்கும்போது நெருக்கி அடித்து ஒரு 90% நெருக்கி வாங்கினதெல்லாம் நீங்கள் பார்த்தது இல்லையா உங்கள் காலத்தில்? அதே தான் அங்கிள் இந்த காலத்துலேயும் இருக்குது அப்படின்னும்
புலம்புறானுங்க. சரிடா, நீங்கள் பிரைவேட் ஸ்கூலில் படிச்சிருக்கிறீங்க, வசதியான ஸ்கூலில் படிச்சிருக்கிறீங்க, கிராமப்புறங்கள் எல்லாம் நெட்ஒர்க் இல்லாத ஊர் இருக்குது, அங்கெல்லாம் ஆன்லைன் கிளாஸ் சரியாக போடலடா அப்படின்னா, அப்படிலாம் இல்லை அங்கிள், மொதல் கொஞ்சம் சின்ன சின்ன சிரமம் இருந்துச்சு, ஆன்லைனை புரிஞ்சுக்கிறதுக்கு எங்களுக்கும் சில சிரமங்கள் இருந்துச்சு, பேரண்ட்ஸ் சைட்லேயும் சில சிரமங்கள் இருந்துச்சு. ஏன்னு கேட்டிங்கன்னா, கிராமங்களில் நெட்ஒர்க் ப்ராப்ளம் இல்லை அப்படின்றதெல்லாம் தாண்டி எங்கே நெட்ஒர்க் கிடைக்குது அங்கெல்லாம் உட்காந்து பசங்க மெனக்கெட்டு படிச்சிருக்கிறோம். அதுதான் உண்மை. இன்னும் சொல்லப்போனால், டுவெல்த்துன்ற போது ஆட்டோமேட்டிக்காக நமக்குள்ளே ஒரு பயம் வருது. எதிர்காலத்தினுடைய எல்லா விஷயமும் இந்த டுவெல்த்து மார்க்கில் தான் இருக்குன்றனால, எல்லோரும் அக்கறை எடுத்து அவங்கவுங்க வசதிக்கு தகுந்த மாதிரி ஏதோ ஒரு இடத்துல நெட்ஒர்க் இருக்கிற இடத்துல உட்காந்து ஆன்லைனுக்காக மெனக்கெட்டு படித்தது உண்மை தான். சரி, இன்னொரு விஷயத்தையும் நான் உங்கள்கிட்ட சொல்லணும்னு விரும்புகிறேன் அப்படின்றான். என்னடா சொல்ல போகிற அப்படின்னு ஆச்சரியமாக கேட்டோம்னா, அங்கிள் ஜனவரி மாதம் ஸ்கூலில் திறந்தாச்சு அங்கிள், தமிழ்நாடு முழுக்க எல்லோரும் நாங்கள் ஜனவரி மாதம் ஸ்கூலுக்கு போயிட்டோம். கிட்டத்தட்ட ஏப்ரல் மாதம் வரைக்கும் ஒரு 4 மாதம் பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை கூட லீவு கிடையாது, வாரத்தில் 6 நாள் ஒர்க்கிங் டே வச்சாங்க. 6 நாளும் டுவெல்த்து பசங்க நாங்கள் போய் ஸ்கூலில், இதுக்கு முன்னாடி நாங்கள் வீட்டில் இருக்கும்போது ஆன்லைனில் படித்த விஷயங்களை வச்சுக்கிட்டு யூனிட் டெஸ்ட்டு, மாடல் டெஸ்ட்டு, ரிவிஷன் டெஸ்ட்டுன்னு விதவிதமான டெஸ்ட்டை எழுதி முடிச்சிருக்கிறோம். அந்த மார்க்கெல்லாம் அடிப்படையாக வச்சு கூட மார்க்கு போடலாமா அங்கிள்? எப்படி நாங்கள் வந்து டுவெல்த்து படித்ததை விட்டுட்டு 10th சப்ஜெக்டை வச்சு மார்க் போடுறது எப்படி அங்கிள் சரியாக இருக்கும்? நல்ல கேள்விடா. 10th பாடத்தை வச்சுட்டு 12th மார்க் போட முடியாது. ஏன்னா 12th வந்து நிறையா சப்ஜெக்ட் இருக்குது. காமர்ஸ் குரூப் இருக்கிறான், அக்கௌண்டன்சி குரூப் இருக்கிறான், ஒகேஷனல் குரூப் இருக்கிறான், இப்படி ஏகப்பட்ட குரூப் இருக்குது. அதெல்லாமே 10th இல்லை. நீ சொல்கிறதும் நமக்கு நியாயமாக தான் டப்படுது அப்படின்றத நம்ம ஒத்துக்கிற வேண்டிய கட்டாயத்தை நமக்கு அவன் ஏற்படுத்துகிறது தான் ஆச்சரியமாக இருக்குது. சரி, என்ன தான்டா சொல்ல வரீங்க? 10th மார்க்கு வேணாம், 11th மார்க்கு வேணாம், சரி 12th மார்க்கு, ஆன்லைன் டெஸ்ட் எழுதியிருக்கிறோம், ஆன்லைனில் கிளாஸ் போயிருக்குது, ஆன்லைனில் அட்டெண்டன்ஸ் கொடுத்துருக்குறீங்க, அடுத்து 10th குறைக்கு 4 மாதம் ஸ்கூலே தெரிஞ்சு சனிக்கிழமை கூட லீவ் விடலை, எங்களை படாப்படுத்தி ஸ்கூலுக்கு வர வச்சுட்டாங்க, அங்கே போய் மாடல் டெஸ்ட்டு, ரிவிஷன் டெஸ்ட்டுனு ஏகப்பட்ட டெஸ்ட்டு வச்சு நாங்கள் கை உடைஞ்சதாக மிச்சம் 58 மார்க் எடுத்து வச்சுருக்குறோம்ன்றீங்க. 10th பப்ளிக் ப்ராக்டிக்கலை கூட நாங்கள் முடிச்சுட்டோம் அங்கிள், ஸ்கூலில் ரொம்ப திருப்திகரமாக எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ப்ராக்டிக்கல் எக்ஸாமை முடிச்சாச்சுன்னு சொல்கிறீங்க, ரொம்ப சந்தோஷம்டா. இதில் என்ன தானே சொல்ல வரீங்கன்னா, இல்லை அங்கிள், போன வருஷம் கூட நாங்கள் 11th ஒரு பாடத்துக்கு பரீட்சை வைக்கலை, அந்த ஒரு பாடத்துக்கு பரீட்சைக்கு எப்படி மார்க் போட்டாங்கன்னா 10th மார்க்கையோ வேறு எந்த மார்க்கையெல்லாம் ஒப்பிடலை, நேரடியாக அந்த ஒரு பாடம் பல பேருக்கு பெரும்பாலும் கெமிஸ்ட்ரியாக இருக்கலாம், பயாலஜி இருக்கலாம், ஏதாவது ஒரு பாடங்களாக இருக்கும். அதுக்கு என்ன பண்ணாங்கன்னா, அதே ஸ்கூலில் அதுக்கு முன்னாடி நடந்த ரிவிஷன் டெஸ்ட் மார்க்கு அல்லது ஆப்பிலி மார்க்கு அடிப்படையாக வச்சு மார்க்கு கொடுத்தாங்க. அது மாதிரி இந்த தடவையும் எங்களுக்கு இந்த 12th நடந்திருக்கக்கூடிய பள்ளிக்கூடத்தில் நடந்த மாடல் டெஸ்ட்டு அல்லது ரிவிஷன் டெஸ்ட்டு அடிப்படையாக வச்சு மார்க்கு கொடுத்தாங்கன்னா, நாங்கள் 12th படித்த பாடங்கள், 12th படித்த சப்ஜெக்ட்டு, 12th நாங்கள் தேர்வு எழுதின வினாக்கள், அதில் கிடைச்ச மார்க்கு, அதை வச்சு போடும்போது நாங்கள் கொடுத்த எஃபர்ட்டுக்கும் நாங்கள் கொடுத்த மெனக்கெடுதலுக்கும் எங்களுடைய எதிர்கால கனவுகளுக்கும் ஏற்ற ஒரு நல்ல மார்க்கு கிடைக்குன்றது தான் எங்களுடைய ரொம்ப ப்ரேயர் மாதிரி நாங்கள் வைக்கிறோம் அப்படின்னு சொல்கிறான். இதையும் நம்ம மறுக்க முடியலைங்க. பெரிய குழப்புறானுங்களா பசங்க? அவங்க சொல்கிற எதையுமே மறுக்க முடியலைங்க. 10th நல்ல மார்க் எடுத்தவன் 12th போயிடுறான், 11th நல்ல மார்க் எடுத்தவன் 12th போயிடுறான். இதுவும் பார்த்துருக்கோம் நம்ம. அதே மாதிரி 10th மார்க்கே எடுக்காதவன், 11th மார்க் எடுக்காதவன் 12th என்ன மாயம் பண்ணுவானே தெரியாது, அடித்து பிடிச்சி 90% மார்க்கை தூக்கிட்டு வந்து நிற்பானுங்க. இதில் இன்னும் கூட கூடுதலாக சொன்னால், கோர் சப்ஜெக்டை மட்டும் படிப்பான், கட் ஆஃபுக்குரிய சப்ஜெக்டை மட்டும் படித்து 95% எடுப்பான், மீதி 3 சப்ஜெக்டை ஜஸ்ட் பாஸ் அங்கிள், எனக்கு டோட்டல் முக்கியமில்ல, எனக்கு கட் ஆஃப் தான் முக்கியம் படிக்கிற பல ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம பார்த்துருக்குறோம். ஆக மொத்தத்தில் இவங்க சொல்லியிருக்கிற எல்லா விஷயங்களையும் நியாயங்கள் இருக்குது. ஆனால் ஆளுக்கு ஒரு கருத்து, எல்லா கருத்தையும் நடுமையமாக வச்சு இதில் எல்லோரும் ஏற்றுக்கிற மாதிரி ஒரு நல்ல கருத்தையும் நம்முடைய இந்த குழு கொடுப்பாங்க. அந்த குழுவினுடைய பரிந்துரை அடிப்படையில் மாண்புமிகு தமிழக முதல்வரும் மாண்புமிகு கல்வித்துறை அமைச்சரும் சேர்ந்து ஒரு நல்ல மாணவருடைய எதிர்காலத்துக்கு தகுந்த மாதிரி, மாணவருடைய எதிர்கால கல்வி பாதிக்காத மாதிரி நல்ல மதிப்பெண்கள் கொடுப்பாங்கன்ற நம்பிக்கையோடு மாணவர்கள் இருக்கிறது நல்லது, அதுதான் சரியாக இருக்கும். நிச்சயம் தமிழக அரசு மாணவர்களுக்கு ஒரு நல்ல முடிவை தருவாங்கன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. பேரண்ட்ஸான எங்களுக்கு இருக்கிற மாதிரி உங்களுக்கும் அந்த நம்பிக்கை இருக்கணும். நீங்கள் அது வரைக்கும் அடுத்து நம்ம என்ன காலேஜ் போகலாம், +2 முடித்ததுக்கு பிறகு என்னென்ன மாதிரியான படிப்புகள்லாம் இருக்குது, என்னென்ன மாதிரி படிப்புகள்லாம் நம்ம படித்தோம்னா எதிர்காலத்தில் நம்முடைய வாழ்க்கையை ரொம்ப சிறப்பாக அமைச்சிக்கலாம்,
கற்றுக்கலான்றது சொல்லி நிறைய தேடுங்க. நிறைய விஷயங்கள் முந்திலாம் வாய்ப்பு கிடையாது, இப்போ நிறைய விஷயங்கள் நமக்கு கையிலே இருக்குது. ஃபோனில் ஆன்லைன் படிச்சிருக்கிற அனுபவம் உங்களுக்கு இருக்குது. ஃபோனில் நிறையா தேடுங்க. வித்தியாசமான படிப்புகள், வித்தியாசமான வேலைவாய்ப்புகள், வித்தியாசமாக நிறைய இருக்குது. நிறைய படிப்புகளை தேர்ந்தெடுக்கிறதுக்கு நிறைய கால அவகாசம் இருக்குது. நீங்கள் அதை செஞ்சிட்ருங்க. நல்லபடியாக ஒரு நல்ல முடிவு வரும் வரை காத்திருப்போம் என்று சொல்லி நாம் மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் நல்ல செய்தியோடு சந்திப்போம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்துட்ருக்கிறவங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த கருத்துக்கள் நம்ம இந்த வீடியோவில் இன்றைக்கி பதிவு செஞ்சுருக்க இந்த கருத்துக்களில் ஒட்டி இருக்கிறவங்களும் முரண்படுறவங்களும் கூட கமெண்ட் பாக்ஸில் போய் உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு பண்ணுங்கள். நல்ல முடிவெடுப்பதற்கு எல்லோரும் ஒத்துழைப்போம். நன்றி, வணக்கம்.